Hi student, this is Deva. Now we are going to see 11th Math Chapter 6, Exercise 6.2, Question number 4. Give B is length of perpendicular from the origin to the line whose the intercepts on the axis are A and B. Then show that 1 by P square equal 1 by A square plus 1 by B square. So diagram paringa. Origin. X axis, y axis. So line pathana indha maari irukku. X and y intercept. X and y axis intercept pannudhu. Andha line segment pathana na AB nu eduthukiten. Seringla. So origin la pathana indha line ku perpendicular line draw pandren. Seringla. So andha line pathana C. So adha length pathana B. Perpendicular length pathana B nu solikranga. So indha x intercept A nu eduthukiten. Y intercept B nu eduthukiten. So appo indha point pathana A ku ma 0. So indha point 0 ku ma B, இது நான் ஆல் பான் எடுத்துக்கிட்டேன் இதையும் நான் என்ன பண்ணுறேன் ஆல் பான் எடுத்துக்கிட்டேன் சரிங்களா ஸோ அப்போ அந்த ஸோ அப்போ என்ன ப்ரூவ் பண்ணுவோம் 1 பை பி ஸ்கொயர் ஈக்குவல் 1 பை ஏ ஸ்கொயர் பிளஸ் 1 பை பி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெட் ஏஓசி ஸோ இந்த ஏங்கிள் பாருங்கள் ஏங்கிள் சி ஏஓசி ஏங்கிள் ஏஓசி ஆல்பா அண்ட் ஏங்கிள் சிபிஓ இது கொஞ்சம் ஆல்பா எடுத்துக்கிட்டேன் சரிங்களா லெட் எக்ஸ் இன்டர்செப்ட் ஓஏ ஈக்குவல் டு ஏ கமா ஒய் இன்டர்செப்ட் ஓபி ஈக்குவல் டு பி அண்ட் நார்மல் லென்த் OC equal to B. சரிங்களா from the diagram. First in the triangle எடுத்துக்கிறேன் சரிங்களா இனி ட்ரையாங்கிள் AOC இது ஆங்கிள் சரிங்களா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு ஆப்போசிட்டு பக்கத்தில் இருக்க அட்ஜஸ்ட் சைடு இது ஹைபர்னன்ட் சைடு சரிங்களா அப்போ இதில் இனி ட்ரையாங்கிள் AOCல ஹைபர்னன்ட் சைடு அட்ஜஸ்ட் சைடு கொடுத்துருக்காங்களா இப்போ என்ன ஃபார்ம் அப்ளை பண்ணலாம் காஸ் ஆல்பா ஈக்குவல் டு அட்ஜஸ்ட் சைட் பை ஹைபிரிட் சைடு சரிங்களா அப்போ அட்ஜஸ்ட் சைடு என்ன இருக்கு பி பை ஏ எஸ் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ அப்போனாலும் காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு பி பை ஏ பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் ஒன் ஸோ நெக்ஸ்ட்டு இனிய ட்ரையாங்கிள் ஓபிசி ஸோ ஆங்கிள் ஆல்பா இருக்கா ஸோ ஆல்பாக் பக்கத்துக்கு அட்ஜஸ்ட் சைடு ஆல்பாக் ஆப்போசிட் இது ஆப்போ சைடு இது ஹைபர்னன்ட் சைடு சரிங்களா அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஓபிசியில் என்ன கொடுத்துக்கிறாங்க ஹைபர்னன்ட் சைடும் ஆப்போ சைடு தெரியுமா அப்போ சைன் ஆல்பா சைன் டீட்டா ஃபார்ம் அப்ளை பண்ணலாமா சைன் ஆல்பா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபர்னன்ட் சைடு ஸோ அப்போ ஆப்போ சைடு என்னது டீட்டா இந்த ஆங்கிளுக்கு ஆப்போ சைடு இருக்குது ஆப்போ சைடு ஸோ அது பி பை இது ஹைபர்னன்ட் சைட் பிபி அப்படியே ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ அப்போ என்ன சைன் ஸ்கொயர் ஆல்வா பை பி பை பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவேஷன் நம்பர் டூ ரெண்டு ஆட் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அப்போ ஈக்குவேஷன் ஒன் ப்ளஸ் டூ கிவ்ஸ் டூ பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் பி பை பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் ஆல்பா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா இது எப்படி எல்லாம் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பை டிக்னாமெட்டிக் ஐடென்டி சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஒன்று படிச்சுக்கிறோமா அப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டாப்ளா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டாப்ளா இஸ் ஒன் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பி ஸ்கொயர் டிவைட் பண்ணுறோம் நான் ஃபுர்தர் என்ன சொல்லிக்கிறாங்க ஒன் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பி ஸ்கொயர்னு சொல்லிக்கிறாங்க ஸோ அந்த பி ஸ்கொயர் நம்ம கேன்சல் பண்ணுறோம் சரிங்களா அப்புறம் டாட் பை பி ஸ்கொயர் அண்ட் போஸ் கெட் ஒன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை பி ஸ்கொயர் ஹென்ஸ் ப்ரூட் புரியுதுங்களா ஃபர்தர் அக்யூர் ஈக்வெஸ்ட் இஸ் ஒன் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை பி ஸ்கொயர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்